प्रकामम् आदित्यम् अवाप्य कण्टकैः करम्बितामोदभरं विवृण्वति धृतस्फुटः श्री विग्रह विग्रहा दिवा सरोजिनी यत्प्रभवा அப்சராயிதா அப்படிங்கிற ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். நம்ம 116ல் ஆரம்பிக்கணும். படிங்கோ. எது அம்பு அம்பு பூர பிரதிபிம்ப பிரதிபிம்ப பிரதிபிம்பித ஆயதிஹி பிரதிபிம்பித ஆயதிஹி மருத அங்கைஹி சரள ஸ்புடத்ருமஹ நிமஜ்ய மைனாகம் அஹிபிருதஹ சதஹ ததான பக்ஷான் துவதஹ சமபக்ஷதாம் சபக்ஷதாம். சோ யத் அம்பு பூர பிரதிபிம்பித ஆயதிஹி மருத் தரங்கைஹி தரல தரலஹ தடத்ருமஹ நிமஜ்ய மைனாக மஹீபிருதஹ சதஹ ததான பக்ஷானு துவதஹ சபக்ஷதாம். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தோட அந்த குளத்தினுடைய தடாகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் முடியறது இந்த ஸ்லோகத்தோட. அந்த எது அம்புபூர பிரதிபிம்ப ஆயதிஹி அங்கே வந்து தடத்ருமஹா அந்த தடாகத்தினுடைய கரை ஓரத்தில் வந்து மரங்கள் இருக்குது. தடத்ருமஹான்னுட்டு ஒரு மரத்தை தான் சொல்கிறார். ஸோ அந்த ஒரு பெரிய மரம் இருக்கணுமா இருக்கும். அந்த மரம் வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த தடாகத்தில் விழருது. ஸோ அம்பு பூர எது அம்பு பூர எந் எது எஸ்ய எந்த தடாகத்தினுடைய அம்பு பூரகா பிரவாகம் ஜல பிரவாகம் இருக்கே எந்த தடாகத்தினுடைய பிரவாகத்தில் பிரதிபிம்பித்த அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. எதுக்கு? இந்த மரத்துக்கு. அதுக்கப்புறம் அது வந்து அசையறது. எதனால? மருத் தரங்கைஹி தரலஹா காற்றினால் அசைக்கப்பட்ட தரங்கைஹி ஒரு இது அலைகள் அந்த அலைகளினால் அல்லது இப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா அது மத்தியம பதலோபின்னு போடுறார். ஸோ மருதா சலிதாக தரங்காக மருத்தரங்காகனுட்டு மத்தியம பதம் அந்த சலிதங்கிற பதம் வந்து லோபமாயிடுறதுங்கிறார். ஸோ மருத்தரங்கைகி காற்றினால் அசைக்கப்பட்ட அலைகளினால் அந்த பிரதிபிம்பமானது அசைகிறது. தரளகா சஞ்சலகா தடத்ருமஹா அந்த கரையில் இருக்கக்கூடிய மரம். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சமுத்திரம்னு சொல்லிட்டாரோ இல்லையோ முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தில். ஏன்னா பார்க்கடலில் வந்து எப்படி ரத்னங்கள் இருக்கோ அது போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வரிசையாக ஒவ்வொரு ரத்னத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தார். அப்போ பார்க்கடலுங்கிறச்சு நமக்கு வந்து இப்போ கடலில் மைனாக பர்வதம் இருக்குங்கிறது தெரியும். அது வந்து ரக்கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு பர்வதம் அந்த ஹிமவத் பர்வதத்தினுடைய பிள்ளை மைனாக்கம் அங்கே இருக்குதுன்னு தெரியும். இந்த மரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் மேலும் அது அசையறது. தரளகா அதை பார்த்தா அப்படியே தன்னுடைய ரக்கையை அசைச்சுன் இருக்கக்கூடிய மைனாக பர்வதம் மாதிரி இருந்து தான் அது அந்த தடாகத்துக்குள்ள. சரியா? ஸோ தரளகா எஸ்ய அம்பு பிரவாக எது அம்பு பிரவாக பிரதிபிம்பித ஆயதிஹி அந்த மரத்தினுடைய ஆயதி நீளத்தனம் அந்த தைர்க்கியம் அந்த நீளமாக இருக்கும் தன்மையானது அது பிரதிபிம்பித்தம் அந்த கடல்ல தடாகத்துல அது வந்து பிரதிபிம்பித்தம் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய மேலும் மருத்தரங்கைகி தரளகா காற்றினால் அசைக்கப்பட்ட அலைகளால் சஞ்சலமாக இருக்கக்கூடிய தடத்ருமஹா கரையில வளர்ந்திருக்கக்கூடிய மரமானது நிமஜ்ய நீரில் அப்படியே மறைந்து ஆர் மூழ்கி அது நீரில் போய் அது தண்ணியில் போய் அது வந்து முழுகிடுறது. எது? ஏன்னா அந்த பிரதிபிம்பம் வந்து உங்களுக்கு தண்ணியில் முழுகி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையோ, அது ரிஃப்ளெக்ஷன். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நிமஜ்ய சதகா நீரில் மறைந்து இருக்கும் பக்ஷானு துவதா ரக்கைகளை வீசும் மைனாக மஹீபிருதா மைனாக மலையின் சபக்ஷதாம். சபக்ஷதாம்னா இங்கே வந்து ரெண்டு அர்த்தம். ஒன்று வந்து மைனாக பர்வதத்தினுடைய ஒரு பக்ஷபாத்தி மாதிரி இருக்கக்கூடியது சபக்ஷன ஃப்ரெண்டு சகான்னு. இன்னொன்று வந்து சதிருஷம்னு லட்சணையாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். மைனாக பர்வதம் வந்து இறக்கைகளோட கூடினதாக இருக்குது. பக்ஷைஹி சகிதா மைனாகா. ஸோ அதனால் மைனாகத்தினுடைய இறக்கைகளுடன் இருக்கும் தன்மையை இது கொண்டது போல் இருக்கிறது.
சரியா? இன்னொரு மீனிங் எடுக்கிறச்சே அது உபமா மாதிரி வந்துடும் இல்லையா? ஆமா, இது உபமா தான், அந்த சபக்ஷதாம்னு சொல்றச்சே. ஏன்னா சதுர்ஷதாம்னு போட்டோடனே அதுக்கு உபமா மாதிரி வந்துடும். ஆமா. இந்த ஐடியா வந்து இவரும் மாகனும் சொல்லிருக்காரு. அந்த 13th அவர் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில விழுறது தானே? அது அவரும் சொல்றாரு, பானர் பயங்கரமான சொல்றாரு. அதுதான் சொன்னேன், நிறைய அந்த ரிஃப்ளெக்ஷனை பத்தி அவ இது பண்றது. ஏன்னா மயசபையில உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கல்லும் வந்து வேற வேற கல்லுல எப்படி அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆகுறதுங்கிறத பத்தி சொன்னார் அவர் அதுல மயசபையில. அசோ யத் அம்பு பூர பிரதிபிம்பித ஆயதிஹி மருத்தரங்கைஹி தரலஹா தடத்ருமஹா நிமஜ்ய சதஹா மஹி. அதாவது அந்த நிமஜ்ய சதஹா முழுகி இருக்க இருந்துன்னு இருக்கக்கூடிய அப்படின்னு இந்த தரலத்ருமமானது நிமஜ்ய சதஹா முழுகி இருக்கும்னுட்டும் அந்த மைனாக பர்வதத்துக்கு அந்த நிமஜ்ய சதஹாவை போட்டுருலாம். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஒட்டி வரும். இந்த மரமானது இப்ப பாருங்க, எது அம்பு பூர பிரதிபிம்பித ஆயதிஹிங்கிறது புரிஞ்சிடுத்தோம். ஸோ எந்த தடாகத்தினுடைய ஒரு பிரவாகத்தில் பிரதிபிம்பம் அடைந்து பிரதிபிம்பிக்கப்பட்ட நீளம் கொண்ட ஒரு மரம், அட்ஜெக்டிவ் ஃபார் தடத்ருமஹா. அடுத்தது மருத்தரங்கைஹி தரலஹா, காற்றினுடைய காற்றினால் அசைக்கப்பட்ட அந்த அலைகளினால் சஞ்சலமாக இருக்கக்கூடிய தரலகா அப்படியே அசைந்துட்டு இருக்கக்கூடிய தடத்ருமஹா அந்த கரையினுடைய மரம். இந்த மரம் இப்போ எப்படி இருக்குன்னா அதனுடைய பிரதிபிம்பமானது நிமஜ்ய அப்படின்னு. இன்னொன்று மைனாக பர்வதம் போல இருக்குங்கிறதுக்கு நிமஜ்ய சதஹா முழுகி இருந்து கொண்டு இருக்கக்கூடிய. சதஹா சன்னனுடைய ஷஷ்டி விபக்தி மைனாக மகீபிரதஹாக்கு அப்ஜெக்டிவாக போகிறது. ஸோ நிமஜ்ய சதஹா முழுகி இருந்து கொண்டிருக்கும் பக்ஷானு துவதஹா ரக்கைகளை வீசும் மைனாக மகீபிரதஹா மைனாக மலையின் சபக்ஷதாம் ததான ரக்கைகளுடன் இருக்கும் தன்மையை அடைந்தது அல்லது உவமையை அடைந்தது ஓர் உவமையை ததான காண்பித்தது. அதுதான் உங்களுக்கு இது அந்த மானோட வாயில இருக்கிற அந்த புல் வாயில தெரியறச்சே மான் வந்து வாயில புல்ல வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு இருக்கும். இது வந்து ஸ்லேஷே அண்ட் உபமா அலங்காரம் உங்களுக்கு. ஓகே, யதம்பு பூர பிரதிபிம்பிதாயதிஹி மருத்தரங்கை ஸ்தரலஸ்தரத்ருமஹ நிமஜ்ய மைனாக மஹீபிரதஸ்ததஸ்ததான பக்ஷான் துவத சபக்ஷதாம். அடுத்தது 17 அண்ட் 18 ரெண்டு சேர்த்து. ஏன்னா இங்கதான் உங்களுக்கு நம்ம மெயின் கேரக்டர், மெயின் இல்ல அதாவது சப் மெயின் கேரக்டர் வேணா போட்டுக்கோங்க, அன்னபக்ஷி வரப்போறது. அந்த குளத்துல தான் எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு பூர்வபீட்டுக்கே இந்த குளத்துக்கு இப்போ எதுக்கு இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த குளத்துல தான் அந்த தங்கமயமான ஒரு அன்னபக்ஷியை இவன் பார்க்கறான். ரெண்டுத்தையும் சேர்த்து படிங்கோ, ஏன்னா அதுக்கு இது உங்களுக்கு ஸ்லோகம் முடியாது அல்லனா. பயோதி பயோதி லக்ஷ்மி முஷி கேலி பல்லவே பல்வலே ரிரம் சுகம்சி கலநாத சாதரம் சக தத்ர சித்திரம் விசரந்தம் அஞ்சிகே ஹிரண்மயம் ஹம்சம் அபோதி நைஷத பிரியாசு பாலாசு ரதி க்ஷமாசு ச த்விபத்ரிதம் பல்லவிதம் ச பிப்ரதம் ஸ்மரார்ஜிதம் ஸ்மரார்ஜிதம் ராகமஹீருஹ அங்குரம் மிஷேன இதுக்கு வந்து யுக்மகம்னு பேரு. ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து வெர்போட அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்லோகத்துக்குள்ளேயே முடியல, ரெண்டாவது ஸ்லோகத்தோட சேர்த்து சொல்லணும், அப்போதான் வந்து ஃபுல் ஸ்லோகத்தினுடைய அந்த லைனுடைய அன்வயம் ஆகும் அப்படின்னு இருந்ததுன்னா, ரெண்டு ஸ்லோகம் சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு யுக்மகம்னு பேரு. இதுக்கு வந்து அந்த அன்னபக்ஷியினுடைய டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்கு. ஸோ பயோதி லக்ஷ்மி முஷி கேலி பல்வலே சஹா நலஹா ஹிரண்மயம் ஹம்சம் அபோதி. அவன் வந்து ஒரு தங்கமயமான ஒரு
அன்னபக்ஷிய பார்த்தான். எந்த இடத்துல? பயோதி லக்ஷ்மி முஷி, பயோதி சமுத்திரத்தினுடைய லக்ஷ்மி அழகை முஷி திருடக்கூடியதான, அது போல இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தினுடைய அழகை கொண்டதாக இருக்கும் கேலி பல்வலே விளையாட்டு தடாகம், அந்த குளம் இருக்கு அதுக்கு பல்வலம்னு சரோவரம்னு அர்த்தம். ஸோ அந்த விளையாட்டு குளத்தில் அது எப்படி இருக்கு, கடலினுடைய ஒரு அழகை திருடக்கூடியதாக இருக்கு. பயோதி லக்ஷ்மி முஷி கேலி பல்லவே பல்வலே சகா நலஹா தத்ரன அந்த, ஸோ அங்கு அந்த குளத்தில் அந்த கேலி பல்லல பல்வலே தத்ர சித்திரம் அழகாக இருக்கக்கூடிய விசித்திரமான, ஏன்னா ஹிரண்மயமான ஒரு அன்னப்பக்ஷி வந்து கீழே பார்க்க மாட்டோமோ இல்லையோ பூமியில், அதனால அவன் சித்திரம் விசித்திரமாக இருக்கக்கூடிய ஹிரண்மயம் தங்கமயமான ஹம்சம் அன்னபக்ஷியை அபோதி பார்த்தான். ஓகே, அதுக்கு உண்டான அட்ஜெக்டிவ் என்னெல்லாம் இருக்கு? ரிரம்சு ஹம்சி கலநாத சாதரம் ஹம்சம். அந்த பெண் அன்னபக்ஷி எல்லாம் இந்த தங்கமயமான அன்னத்தோட வந்து விளையாடணும்னு ஆசைப்படக்கூடியது. ரிரம்சுகு ரந்தும் இச்சு, கூடுவதற்கு விரும்புகின்ற பெண் அன்னபக்ஷிகள் ஹம்சி, அதனுடைய கலநாத மதுரமான ஒரு ஸ்வரத்தில் ஆதரவுடன் கூடினதாக இருக்கும் இந்த அன்னபக்ஷி. ஸோ அந்த நலன் பார்த்த அந்த அன்னபக்ஷி வந்து ஹம்சகா, இது மேல் பறவை. ஸோ இந்த பெண் பறவைகள் எல்லாமே இதோட கூடுறதுக்கு ஆசைப்பட்டுண்டு, அது ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மேட்டிங் காலம்போமோ இல்லையோ அதுக்கு இந்த கலநாதம் அந்த ஒரு சத்தத்தை போட்டுருக்கு, அதை இந்த அன்னபக்ஷி வந்து கேட்டுருக்கு, ரொம்ப ஒரு ஆதரவோட கேட்டுருக்கு. நாத ச ஆதரம் ஆதரேன சகிதம். ஸோ ரிரம்சு விளையாடுவதற்கு ஆசைப்படுகின்ற பெண் அன்னபக்ஷி ஹம்சி, அதனுடைய இனிமையான நாதத்தில் ஆதரவு கொண்டதான அன்னபக்ஷி. அதுக்கப்புறம் அந்திக்கே விசரந்தம், பக்கத்திலேயே அது வந்து சஞ்சரிச்சுருக்கு, இவனுக்கு இவன் பக்கத்தில் அந்த குளத்தில் இவன் பக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடியது அந்த அன்னபக்ஷி. இந்த ரெண்டாவது ஸ்லோகம் இருக்கு, அது வந்து எப்படின்னா இந்த பக்ஷியினுடைய வாய் கால் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது, சிவப்பாக இருக்குது. அந்த வாயினுடைய அந்த அலகு இருக்கு, அந்த பீக் இருக்கு, அது வந்து ரெண்டாக ஓப்பன் மேலே கீழேன்னு ரெண்டு இருக்கும் இல்லையோ, அது பார்க்கறதுக்கு இப்போ ஒரு ஒரு ஸ்ப்ரவுட் வருது, அங்குரம் வருது, அந்த அங்குரம் முதல் முதல்ல வர்றச்சே ரெண்டே ரெண்டு இலையை விட்டுண்டு வரும், ரெண்டு இலையை விட்டுன்னு இருக்கிற மாதிரி. அப்போ இந்த வாயானது எப்படி, இந்த அன்னபக்ஷியினுடைய வாய் எப்படி இருக்குன்னா ரெண்டு இலையை விட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு அங்குரம் போல இருக்கான் பார்க்கறதுக்கு, சரியா? த்விபத்ரிதம் ராக மகீருக அங்குரம், ராகம் ஆசை என்ற ஒரு மகீருகம் மரம், அதனுடைய ஒரு பீஜ இது அங்குரம் ஸ்ப்ரவுட் அது போல இருக்கு இதனுடைய வாய். மேலும் கால் எப்படி இருக்குன்னா கால் வந்து வெப்டா அதுக்கு வந்து பெருசா இருக்குமோ இல்லையோ, அந்த அது பார்க்கறதுக்கு வந்து நிறைய பல்லவம் மாதிரி இருக்கு, நிறைய இலைகள் ரோட கூடின ஒரு ஸ்ப்ரவுட் மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டு விதமான ஸ்ப்ரவுட்டு, ஒன்று வந்து புதுசா அப்படியே இலசா இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு இலையை காமிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்ப்ரவுட்னு எடுத்துக்கணும். அதே காலில் இருக்கிறதுக்கு என்னென்னா காலை பார்த்தா உங்களுக்கு வந்து நிறையா பல்லவத்தோடு கூடின ஒரு பெரிய ஸ்ப்ரவுட் மாதிரி எடுத்துக்கணும், அதை இன்னும் கொஞ்சம் பெரிய செடி. எதுக்கு இதை ரெண்டுத்தையும் சொல்கிறார், பிரியாசு பாலாசு பிரியாசு ரதிக்ஷமாசு, அந்த அன்னபக்ஷிகள் ஏராளமான பெண் அன்னபக்ஷிகள் சுத்தின்னு இருக்கு, அதில் வந்து கொஞ்சம் முக்தா நாயிக்காவா சிலது இருக்கு, கொஞ்சம் ப்ரௌடமாக சிலது இருக்கு. ஸோ அதை வந்து பாலாசுங்கிறச்சே குழந்தைன்னு இல்லாத சிறிய வயது உடைய பிரியாசு பிரியைகளிடத்திலும் பிரியைகளுக்காக, மேலும் ரதிக்ஷமாசு பிரியாசு அந்த ரதி ரதிகேலியை வந்து பொறுத்துக்கக்கூடிய ஒரு தகுதி உடைய அந்த பிரியாசு பிரியைகளிடத்தில் தன்னுடைய அந்த சஞ்சு இருக்கே அதுவும் தன்னுடைய இரண்டு கால்களும் அப்படியே ஒரு ரெண்டு இலை கொண்ட ஒரு அங்குரமாகவும் பல இலைகள் கொண்ட ஒரு அங்குரமாகவும் மாறிடுதான். எதுக்கு இப்போ இது வந்து இந்த ஒன்று தன்னுடைய ஆசையை காமிக்கிறதுக்கு பிரியைக்கு இது ஊட்டி விடுறது,
ரைட்டா? ஸோ அது இவைகள் வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிட்றது. ஸோ ஸ்ப்ரவுட்ஸை வந்து கொடுக்கறது இந்த அன்னப்பக்ஷியானது தன்னுடைய பிரியைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. ஆனால் கை அதனுடைய வாயிலையோ கையிலையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனுடைய வாயும் காலும் அத்தனை ஷேப்பாக இருக்குது, பார்க்கறதுக்கு இது என்னமோ வாயிலையும் காலிலையும் ஏந்தின் இருக்கிற மாதிரி இருக்கான் அதனுடைய பிரியைகளுக்கு கொடுக்கறதுக்கு. ரொம்ப சின்ன அன்னப்பக்ஷியாக இருந்ததுன்னா அதால் பெரிய நிறைய இலை விட்டுன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ப்ரவுட்டை சாப்பிட முடியாது, அதனால் இளசை கொடுக்கணும். அதே பெரிய கொஞ்சம் வயதான ஒரு யவ்வனத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் நிறையா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வச்சுட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் இந்த ஒரு மகீரோக அங்குரம்ங்கிறது என்னன்னா ஸ்மர அர்ஜிதம், மன்மதனால உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு அங்குரம். சரியா? ஸோ சஞ்சுவோகோ சரணத்வயசியச்ச மிஷேன, சஞ்சுவோகோ அதனுடைய மூக்கு அழகு தெரியல, கிளிக்கு தான் அழகுன்னு சொல்லுவோமா இல்லை இதுக்கும் சொல்லுவோமான்னு எனக்கு சொல்ல தெரில. ஆனால் சஞ்சுவோகோ மிஷேன அதனுடைய பீக்குங்கிற ஒரு வியாஜத்தினால், அண்டு சரணத்வயசிய மிஷேன இரண்டு கால்கள் என்ற ஒரு வியாஜத்தினாலும், த்விபத்ரிதம் ஸ்மர அர்ஜிதம் மன்மதனால் உற்பத்தி செய்யப்பட்ட ராகம் ஆசை என்கிற மகீருக மரம் அதனுடைய அங்குரம் ஒரு சின்ன இது ஸ்ப்ரவுட்டு, அதே அது என்ன த்விபத்ரிதம் அங்குரம் யாருக்கு, பிரியாசு பாலாசு பிரியாசு இளம் பிரியைகளுக்கு, பிரியைகளுக்காக த்விபத்ரிதம் அங்குரம் இரண்டே இலை கொண்ட ஒரு அங்குரத்தையும், ரதிக்ஷமாசு பிரியாசு உறவை பொறுக்க முடியும் ஒரு பொறுக்க முடிகின்ற ஆர் அதை தாங்கக்கூடிய பிரியைகளுக்கு பல்லவிதம் அங்குரம் பல இலைகள் கொண்ட ஒரு அங்குரத்தை, இது என்ன பண்ணிட்டு ஓ தரிக்கின்ற பிப்ரதம் அப்படி அந்த ஒரு இதை தரிக்கின்ற ஹம்சம் அன்னபக்ஷியை அபோதி திருஷ்டவான். அதாவது இந்த இந்த அன்னபக்ஷி வந்து இட் இஸ் கேரிங் த வெரி ஸ்மால் ஸ்ப்ரௌட் அஸ் வெல் அஸ் அ பிக் ஸ்ப்ரௌட் இன் இட்ஸ் பீக் அண்ட் லெக். ஆமா, ஆனா இன் த ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் பீக் அண்ட் இட்ஸ் லெக். ஆமா, அப்ப அது யதா சாங்கியம் கிடையாது. சஞ்சோஹோ த்விபத்ரிதம் யதா சாங்கியம் பல்லவிதம் உண்டு, யதா சாங்கியம் உண்டு, த்விபத்ரிதம்ங்கிறது சஞ்சோஹோ பல்லவிதம்ங்கிறது சரணத்வயசிய, அதனால யதா சாங்கியம் உண்டு. அதே சமயத்துல உங்களுக்கு மிஷேனன்னு போட்டதுனால கைதவாபன் நுதி இருக்கு. இல்ல வேற என்ன அலங்காரம் இருக்குன்னு பாத்துடுறேன் ஒரு நிமிஷம். கேலி பல்வலே இல்ல இல்ல இது பயோதி லக்ஷ்மி முஷிங்கிறதுல இடத்துல வந்து உபமா அலங்காரம். ராகம் அஹிரூக ராகம் என்கிற ஒரு மரம் அந்த இடத்துல ரூபகம். சரியா? ஒரு தடவை சொல்லிட்டு ஸோ சஹா நைஷதா அந்த இவன் நளனானவன் தத்ர அங்கு, ஏன்னா அந்த சஹா நைஷதான்னுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய கடைசியில் இருக்கு பாருங்கோ. ஸோ சதத்ர சித்திரம் விசரந்த மந்திகே ஹிரண்மயம் ஹம்சம் அபோதி நைஷதா. ஸோ அந்த நளனானவன் தத்ர அந்த பயோதி லக்ஷ்மி முஷி கடலினுடைய ஒரு அழகை திருடக்கூடிய கேலி பல்வலே விளையாட்டு குடத்தில் ரிரம்சு ஹம்சி கலநாத சாதரம் விளையாட ஆசைப்படுகின்ற பெண் அன்னபக்ஷிகளினுடைய ஒரு சத்தத்தை, இனிமையான சத்தத்தில் ஆதரவு கொண்ட அந்திகே விசரந்தம் பக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய, அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபுல் இமேஜரி எப்படி அது வந்து த்விபத்ரிதம் அண்ட் பல்லவிதம் பிரியாசு பாலாசு பிரியாசு, அந்த பிரியாசுங்கிறது ரெண்டுத்துக்கும் போக போகிறது, பாலாசு ரதிக்ஷமாசு ச பிரியாசு. ஸோ கொஞ்சம் முக்தாவாக இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள் ஆஸ் வெல் ஆஸ் ரதிக்ஷமாசும் கொஞ்சம் ப்ரௌடமாக இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள் ரெண்டு பேருக்கு. ஆமாம், அப்படியே யதா சாங்கியம் இல்லையா, பாலாசு சஞ்சுவோஹோ அண்ட் த்விபத்ரிதம் மூணுமே த்விபத்ரம். ஆமாம், ரதிக்ஷமாசு சரணத்வயசிய பல்லவிதம். ஆமாம், சரணத்வயசிய மிஷேன பல்லவிதம் அங்குரம் பிப்ரதம் அதை தாங்கக்கூடிய ஹிரண்மயம் சித்திரம் விசித்திரமான ஹிரண்மயம் ஹம்சம் அபோதி தங்கமயமான அன்னபக்ஷியை பார்த்தான். ஓகேயா? மஹிமஹேந்திரஹ தம் அவேக்ஷ்ய சஹ க்ஷணம்
சகுந்தம் ஏகாந்தம் அனோ வினோதிதம் அனோ வினோதினம் பிரியா வியோக வியோகாத் விதுரஹ அபி நிர்பரம் குதூஹல ஆக்ராந்தமனாஹ மனாகபூத் மஹி மஹேந்திரஹ தம் அவேக்ஷ்ய சஹ க்ஷணம் சகுந்தம் ஏகாந்த மனோ வினோதினம். அந்த பறவையை பார்த்த உடனே அவனுக்கு மனசுல வந்து இது உண்டிதான் நமக்கு ஒரு தனிமையில நம்ம மனசுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கக்கூடியது, மனதை வந்து ஒரு கழிப்பூட்டக்கூடியதாக இருக்கும்னு அவன் நினைச்சான். அதை அப்படி பார்த்துட்டும் கொஞ்சம் அதை பார்த்து அது அதனுடைய விளையாட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டும் அவன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டான். ஸோ மஹி மகேந்திரஹா அந்த பூமியின் அரசனான ஆர் மகேந்திரஹாங்கிறது இந்திரன், பூமிக்கு இந்திரன் மாதிரி இருக்கக்கூடியவன் அந்த நலன். ஸோ மஹி மகேந்திரஹா பூமிக்கு இந்திரனாக இருக்கும் அந்த அரசன் நலன், ஏகாந்த மனோவினோதினம் தம் சகுந்தம் க்ஷணம் அவேக்ஷ்ய. ஏகாந்த மனோவினோதினம் தனிமையில் தன்னுடைய மனதை ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய தம் சகுந்தம் அந்த பக்ஷியை அவேக்ஷிய பார்த்துவிட்டு, க்ஷணம் அவேக்ஷிய ஒரு க்ஷணம் பார்த்துட்டு, பிரியா வியோகாது விதுரஹா அபி தன் பிரியையிடமிருந்து பிரிந்து இருந்த பொழுதிலும் அவன் வந்து ஒரு பிரிந்ததனால் விதுரஹா அபி மனம் வந்து அவனுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு, விரகத்தில் இருக்கக்கூடியவன், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனசோடு இருக்கக்கூடியவனாக இருந்த பொழுதிலும், மனாக்கு சற்று ஈசத்து குதூகல ஆக்ராந்த மனாகா நிர்பரம் அபூத். ஓகே, நிர்பரம் விஹ்வலஹாங்கிறதுல போட்டுக்கோங்க, இங்கே நிர்பரம்னு இங்கே இப்போ கிரியா விசேஷமாக போட்டுட்டா சரியாக வராது, நிர்பரம்ங்கிறத விதுரஹாவோட சேர்த்துன்றிருங்கோ. சரியா, ஸோ மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய, ஓகே, ஸோ பிரியா வியோகாத்து தன் பிரியையிடமிருந்து பிரிந்து இருந்த காரணத்தினால நிர்பரம் மிகவும் விதுரஹா அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற பொழுதிலும் மனாக்கு சற்று குதூகல ஆக்ராந்தமனாக அபூத்து சந்தோஷத்தினால ஒரு ஆட்கொள்ளப்பட்ட மனதை கொண்டவனாக ஆனான். ஓ, ஒரு நிமிஷம் அவனுக்கு வந்து அது ஒரு விளையாட்டா போச்சு, அதை பார்த்து சந்தோஷம். நிர்பரம் அவ்யயம் தானே, நிர்பரம் அவ்யயம் பிரிஷம் யதா சாத்து ததா. இது ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம். சஹா மஹி மகேந்திரஹா அந்த ரொம்ப, ஏன்னா அப்பப்போ நடுவில் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணுமோ இல்லையா நமக்கு, அந்த அரசன் ஒரு க்ஷணம் அந்த பறவையை பார்த்துட்டு, அந்த பறவைக்கு என்ன அட்ஜெக்டிவ் இங்க, ஏகாந்த மனோ வினோதினம், ஒரு தனிமையில் எவ்வாறு தன்னுடைய மனசை வந்து ஒரு சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி தன்னோட மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு பட்சியை பார்த்துட்டு, பிரியைட்டேருந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய தமயந்திட்டேருந்து பிரிஞ்சிருக்கிறதுனால மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிற அவன் மனாக்கு சற்று குதூகல ஆக்ராந்தமனாக அபூத்து, கொஞ்சம் அவனுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அதை வந்து அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றாருன்னா அர்த்தாந்தர நியாசத்தோட அதை ஜஸ்டிஃபை பண்றார். அவசிய பவ்யேஷு அவசிய பவ்யேஷு அனவக்ரஹ க்ரஹ அனவக்ரஹ க்ரஹ யயா திஷா தாவதி வேதசஹ ஸ்பிருஹா த்ரிணேன வாக்யா இவ தயா அனுகம்யதே ஜனஸ்ய சித்தேன ப்ருஷ அவஷாத்மனாஹ. அவசிய பவ்யேஷு அனவக்ரஹ க்ரஹா யயா திஷா தாவதி வேதசஹா ஸ்பிருஹா. வேதசஹா ஸ்பிருஹா, பிரம்மாவனுடைய ஆசையானது எந்த ஒரு திக்கு வழியாக போகிறதோ, தாவதி எந்த ஒரு திக்கு மூலியமாக போகிறதோ, அவசிய பவ்யேஷு, அதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்ததுன்னா அதில் வந்து பிரம்மாவனுடைய ஆசையானது அந்த ஒரு திக்கில் போகிறதுன்னா அதுபடியே நம்மளும் மனசு ஜன ஒரு மனிதனுடைய மனசும் அது போலவே இந்த
காற்று அடிக்கிறச்சே எப்படி இது அசையிறதோ, புல்லு வந்து அசையிறதோ அந்த டிரெக்ஷன்லேயே, அதே போல் மனிதனுடைய ஒரு மனசும் அந்த ஒரு பிரம்மாவனுடைய போக்கிலேயே போக போகிறது, போக தான் போகும் அப்படிங்கிற அவசிய பவ்யேஷு நிச்சயமாக நடக்க வேண்டும். பவிதவ்யேஷு சுப அசுப எல்லா காரியத்திலையும் எடுத்துக்கணும். அதை பவ்யம்ங்கிறது எது நடக்க போகிறதோங்கிறோம் இல்லையா, அவள் எது நடக்க போகிறது, நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம். நிச்சயமாக நடக்க போகிறதுங்கிற விஷயத்தில் அப்படிப்பட்ட வஸ்துக்களில் ஆர் அப்படிப்பட்ட விஷயங்களில் அனவக்கிரக கிரகா, அனவக்கிரக அவக்கிரகம்னா தடுப்பது தடங்கள், அனவக்கிரக தடங்கள் இல்லாமல் கிரகா ஒரு ஆக்ரகங்கொண்ட அந்த பிரம்மாவனுடைய ஒரு ஸ்பிருகா ஆசை. பிரம்மாவனுடைய ஆசையே எப்படி இருக்குன்னா ஒரு தடுக்க முடியாத ஒரு ஒரு ஃபோர்ஸ் அது. லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டம்னு சக்கியத்தேன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிரம்மாவனுடைய ஆசை பிரம்மா தீர்மானம் பண்ணிட்டார்னு இருந்ததுன்னா அதை வந்து எப்படியா இருந்தாலும் அதை வந்து தடுக்கிறதுங்கிறது முடியாது, அன்லெஸ் எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபோர்ஸஸ் டு தட் இல்லையா. இல்லை ஏதோ ஒரு வந்து இது இல்லையோமோ, அந்த தண்ணியே இல்லாத இடத்துக்கு சிச்சுவேஷனுக்கு சொல்ல மாட்டோம். அவக்கிரகங்கிறதுக்கு வந்து பல மீனிங் இருக்கு. நம்ம இந்த எஸ் மாதிரி போடுறோமோ இல்லையோ அதுக்கும் அவக்கிரகான்னு பேரு. அவக்கிரக சின்னம் ரைட்டிங்க்கு அதுவும் அவக்கிரகம் தான். இந்த இடத்துல அனவக்கிரகம்னா ஒரு தடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். சோ அப்படி கிரகா ரோதஹான அவக்கிரகான ரோதஹான ஒரு அர்த்தம், நிரோத தப்பு தடுப்பது பாதா. அப்பரிக்கிரகன்னு ஒரு இடத்துல ஃபேமஸா வருமே தெரியல, எது சொல்றேன், காளிதாசன் தான். நிர்பந்தம் அனுகிரகம் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சரி. அனவக்கிரக கிரகம் தடங்கள் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, எந்த விதத்திலையும் அவரோட ஆசையை நம்ம வந்து தடுக்க முடியாது. அப்படி ஒரு ஒரு ஆக்ரகத்தோடு இருக்கக்கூடிய அந்த வேதசகா ஆசை ஸ்பிருகா யயா திசா தாவதி, எந்த ஒரு திக்கு மூலியமாக செல்கிறதோ ஓடுகிறதோ தாவதினுட்டர் ஓடுறதோ தயா அதனால் பிருஷ அவச ஆத்மனா ஜனசிய சித்தேன, மனிதனுடைய சித்தம்ங்கிறது எப்படி இருக்குன்னா தன்னுடைய வசத்துல இல்லை, அதனுடைய ஆத்மா ஸ்வரூபம்ங்கிறது பிருஷம் அவசம், கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனசாக ஒரு ஒரு ஸ்வரூபத்தை கொண்டதாக இருக்கு ஜனம் ஜனசிய சித்தம் மனிதனுடைய மனதுங்கிறது. அதானே அந்த இந்திரியாணி ஹயானாகுங்கிறோமோ இல்லையோ, அந்த மன பிரகிரகமே வச்சேங்கிறோம், அதுல வந்து மனசுங்கிறத வந்து ஒரு கண்ட்ரோலருங்கிறோம். இங்க மனசை வந்து கண்ட்ரோலே இல்லாத அது ஓடுறது, ஏன்னா ஃபேட்டு எப்படி இழுத்துண்டு போகிறதோ அது மாதிரி இது ஓடுறதுங்கிற. மிகவும் கட்டுப்பாடு இல்லாத இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்வரூபத்தை கொண்ட ஜனசிய சித்தேன மனிதனுடைய மனதினால் அனுகம்யத்தே பின்தொடரப்படுகிறது எது வேதசகா ஸ்பிருகா, அந்த பிரம்மாவனுடைய ஒரு ஆசைங்கிறது இந்த மனுஷனுடைய சித்தத்தினால பின்தொடரப்படுறது. அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. எது போலன்னு ஒரு சிம்பிள் உபமா கொடுக்குறாருங்க, திருணேன வாத்தியா இவ, திருணேன புல்லுனால வாத்தியா ஒரு பெரிய சூறாவளி காத்தானது எவ்வாறு பின்தொடரப்படுகிறதோ, திருணம் யதா வாத்தியாம் அனுகச்சதி ததா, எப்படி ஒரு காற்றை வந்து காற்று போகிற போக்கில் இந்த புல்லும் அந்த போக்கிலேயே போகுமோ, அதுபோல் இந்த மனசானது பிரம்மாவனுடைய ஆசை எப்படி ஓடுறதோ அதே திக்கில் இதுவும் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எதுக்காக இதை சொல்கிறார், ஏன்னா அங்கே வந்து இவன் அந்த பறவையை பார்க்கணும்னு இருக்கு, அந்த பறவை இவனுக்கு வந்து தமயந்திட்ட தூது போகணும்னு இருக்கு, அதனால பிரம்மாவனுடைய இத்தனை நேரம் இவ்வளவு விஷயங்களை வந்து காட்டுல வண்ட என்ன பூ என்ன எல்லாத்தையும் பார்த்துண்டு வந்தவன் எந்த இடத்துலையுமே அவனுடைய மனசானது சந்தோஷப்படலைன்னு சொல்லி இந்த ஒரு அன்னபக்ஷியை பார்த்த மாத்திரத்துல அவனுடைய மனசு ஒரு க்ஷணம் மனாக்கு ஈசது குதூகல மனாக அபூத்துன்னு போட்டார்.
அது ஏன் இந்த இடத்துல மாத்திரம் அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படணும், பிரம்மா அங்க விதிச்சிருக்காருங்கிறது அர்த்தாந்திர நியாசமா வச்சிருக்க. இது வந்து விஷ்கம்பமா டிராமால விஷ்கம்பமா மாதிரி ஃபர்தரா இது வந்து தூது போறது அவன் லவ் ஒர்க்குங்கிறது இப்போ ஒரு இண்டிகேஷன் மாதிரி. அது பதாகா ஸ்தானம்னு சொல்லுவோம், பதாகா ஸ்தானம்னு டிராமால சொன்னோம். அதான் நாடகம் நீங்க தான் பார்க்க போறோம். அவ இன்னும் பாவம் அம்மா சிக்கு. அவசிய பவ்யேஷு அனவக்கிரக கிரகா யயாதிஷா தாவதி வேதச ஸ்பிருஹா திருணேன வாத்தியா இவ தயா அனுகம்யதே ஜனசிய சித்தேன பிருஷ அவஷ ஆத்மனா. இதுல வந்து உங்களுக்கு அர்த்தாந்திர நியாசம் தான் இருக்கு, சரியா? உபமா உண்டிதான் தெரிஞ்சது, அர்த்தாந்திர நியாசமும் இருக்கு. ஏன்னா உபமா, அது உபமா ஓகே, திருணேன வாத்தியா இவ, அர்த்தாந்திர நியாசம் எதுனாலன்னா உங்களுக்கு வந்து இவனுடைய போக்கானது பிரம்மாவனுடைய தீர்மானம்படி இவனுடைய போக்குங்கிறதும் போகிறது, அதனாலதான் அவனுக்கு அந்த இடத்துல அந்த அன்னபக்ஷிய பார்த்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. இட் இஸ் கோயிங் டு பிளே அ பிக் ரோல்ங்கிறதுனால இல்லையா? சோ அத அவலம்பிய படிங்கோ. அத அவலம்பிய க்ஷணம் ஏக பாதிக்காம் ததா நிதத்ரா நிதத்ரௌ நிதத்ரௌ உப உபப்பல்லவ பல்வலம் ககஹ சஹ திரியக் அவர்ஜித கந்தரஹ சிரஹ பிதாய பக்ஷேன ரதி க்ளம் ஆலசஹ ரதி க்ளம ஆலசஹ. சோ அந்த அன்னபக்ஷிய பார்த்தான், அதுதானே இப்ப நம்ம மெயின் பாயிண்ட். அதை வந்து பார்த்த உடனே இங்க வந்து மனசு வந்து தானா பிரம்மாவனுடைய ஒரு போக்கு எப்படி இருக்கோ அந்த போக்குல மனுஷனுடைய ஒரு சித்தமும் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்த பட்சியினுடைய ஒரு அழகை இப்ப வர்ணிக்கிறான். அழகுன்னா இங்க வந்து அழகு இல்லை, ஆக்சுவலி சுபாவோக்தியை போட்டிருக்கார். அது ஒரு க்ஷணம், அது தூக்கம், அதாவது தன்னுடைய எந்த ஒரு ஒரு பாஸ்டர்ல ஒரு அன்னப்பக்ஷி ஒத்த காலில் நின்றுண்டு தன்னுடைய ஷோல்டர் அந்த தோள்பட்டையை திருப்பி தலையை வந்து பக்ஷத்துக்குள்ள வச்சுண்டு அது வந்து தூங்குமோ அது போல, அந்த தூங்குற அந்த டிஸ்கிரிப்ஷனை இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அத ததா ரதிக்ளம அலசகா, ஏன்னா முந்தின ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், பிரியாசு பாலாசு அந்த 117 சொன்னாரு, பாலாசு பிரியாசு ரதிக்ஷமாசு பிரியாசு ச அப்படின்னு. ஸோ ரிரம்சு ஹம்சி, இந்த அன்னபக்ஷியோட விளையாடுவதற்கு ஆசைப்படுகின்ற பல பெண் அன்னபக்ஷிகள் அதோட கூட இருந்தது. அதனால இந்த நம்ம தங்கமயமான அன்னத்துக்கு என்ன ஆயிடுதுன்னா ரதி க்ளம அலசஹா, அலசஹா ரதி ரதி விளையாட்டுகளினால் க்ளம அப்படியே ஒரு சோர்வை அடைந்து, அலசஹா ஒரு ஆலசியத்தினால், அதான் சோர்வு கலந்து ஒரு லேசினஸ் வந்துருத்தோம் அதுக்கு. அதனால எப்படி இருக்கு தன்னுடைய அந்த சஹா ககா அந்த பறவையானது ஏகபாதிகாம் அவலம்பிய, ஒரு கால்னால நின்னுண்டு, ஏகா பாதகா அப்படி இருக்கக்கூடிய ஸ்திதி, ஏகபாதிகாம் ஸ்திதிம் அவலம்பிய, ஒரு காலில் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கையாண்டு என்ன பண்ணுறது, திரியக்கு ஆவர்ஜித கந்தரகா, திரியக்கு கிராஸா வக்ரம், ருஜு அதுக்கு ஆப்போசிட் திரியக், ருஜுன்னா ஸ்ட்ரீட்டு, திரியக்கு வந்து ஒரு ஒரு கர்வ்டு பொசிஷன். தன்னுடைய கந்தரகா தோள்பட்டையை திரியக்கு ஆவர்ஜித வக்ரமாக அதை வந்து திருப்பிக்கொண்டு பக்ஷேன இறகுகளால் அந்த ரக்கையினால சிரஹா தலையை பிதாய மூடிக்கொண்டு உப பல்வலம் அந்த இதுக்கு பக்கத்தில் குளத்துக்கு பக்கத்தில், பல்வலகா சரோவரகா சரோவரத்துக்கு பக்கத்தில் அப்படின்னா கரைன்னு சொல்ல மாட்டோம், இந்த கரை ஓரமாக இருக்கக்கூடிய மெயின் குளத்தில் நட்ட நடுவில் அது வந்து இந்த மாதிரி ஒத்த காலில் நின்றுட்டு தூங்கலை, அந்த குளத்துக்கு பக்கத்தில் கரையோரமாக அங்கே நின்றுட்டு இது வந்து கொஞ்சம் உப பல்வலம் அந்த இதுக்கு பக்கத்தில் க்ஷணம் நிதத்ரௌ, நித்ராத்தியினுடைய லிட்லகாரம், நித்ராத்தி தூங்கிறது அதனுடைய லிட்லகாரம், ஸோ தூங்கிற்று, க்ஷணம் நிதத்ரௌ ஒரு க்ஷணம் அப்படி தலையை வந்து குனிஞ்சுண்டு தன்னுடைய அந்த ரக்கையினால அதை அப்படியே தலையை மூடிண்டு இப்படிதான் தூங்கும். இந்த வேடந்தாங்கல்ல போய் இந்த பறவையெல்லாம் பார்த்தா தெரியும், அது அப்படியே ஒத்த காலில் நின்றுண்டு தன்னுடைய தலையை குனிஞ்சு அந்த ஷோல்டரை திருப்பி கொஞ்சம் தலையை வந்து ஒரு ரக்கையினால மூடிண்டு கொஞ்சம் தூங்கித்தான் அந்த பறவை. அப்போதானே இதனால் பிடிக்க முடியும்,
அதை விடுறதுக்கு இன் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா தமயந்திட்ட போய் நான் தூது போறேன்னு சொல்ல போறது. ரைட்டா? அதுக்காக தான் அவசிய பவ்யேஷுன்னுட்டு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். அவ என்ன நடக்கணும் வந்து ஒத்தக்கால நிக்குமாமா, கொக்குதான் நிக்கும், கொக்குதான் நிக்கும். இது வந்து ராஜஹம்சம், சுவர்ணமயமான பட்சிங்கிறோம். ஸோ தெரியலையே, வாத்து வேற அன்னபக்ஷி எப்படின்னு தெரியாது நமக்கு வந்து, பார்த்தது இல்லையே அந்த ஸ்வான் ஒத்தேன அவஸ்தானம். இல்ல ஒத்த கால நிக்கிறது இருக்கு, இருக்கா? இது இதுல கூகுள் சர்ச்ல போட்டு பார்த்தேன்னா இருக்கு, ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக்னு இருக்கு. ஆமா, அதுல அழகா வந்து அந்த கழுத்தை திருப்பி ரக்கைக்குள்ள மூஞ்சிய வச்சுட்டு அது படுத்துட்டு இருக்கு, அப்படியே நின்னுட்டு இருக்கு வேற கரையில. நாட் இதுல இல்ல, தண்ணிக்குள்ள, தண்ணிக்குள்ள வந்து அது அப்படியே அந்த கால் எல்லாத்தையும் மடக்கிண்டு அது வெறும்னா ஸ்குவாட் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு தான் அது அப்படியே தூங்குறது அந்த தண்ணியில முதந்துண்டு. ஆனா வெளியில கரைக்கு வரைச்சே ஒத்த காலில் நின்றுண்டு அது தூங்குற மாதிரி இருக்கு இமேஜ். ஆமா. சோ அத பிறகு ததா அப்பொழுது ரதிக்ளம அலசகா ரதி விளையாட்டுகளினால் சோர்வை அடைந்து ஒரு ஆலசியத்துடன் கூடின சஹா ககா அந்த பறவை ஏகபாதிகாம் அவலம்பிய ஒரு காலில் நிற்கக்கூடிய ஸ்திதியை கையாண்டு ஆசிரியத்து கொண்டு திரிய காவர்ஜித கந்தரகா சற்று தன்னுடைய கழுத்து கந்தரகாங்கிறச்சு கழுத்து அல்லது தோள்பட்ட, இங்கே வந்து ஸ்வானுக்கு வந்து நீண்ட கழுத்து இருக்குமோ இல்லையோ, அதனால் அந்த கழுத்தை வந்து கொஞ்சம் திருப்பி வக்கரமாக திருப்பி கொண்டு பக்ஷேன சிரஹா பிதாய தன்னுடைய ரெக்கையினால் தலையை மூடிக்கொண்டு க்ஷணம் ஒரு க்ஷணம் உப பல்வலம் அந்த குளத்திற்கு பக்கத்தில் சமீபே நிதத்ரோ தூங்கிற்று. அதாவலம்பி க்ஷணம் ஏகபாதிகாம் ததா நிதத்ரோ உபபல்வலம் ககஹ சதிர்ய காவர்ஜித கந்தரஹ சிரஃப் பிதாய பக்ஷேன ரதிக்ளம அலசஹ. அடுத்து சநாலம் ஆத்மா ஆத்மான் ஆத்மா ஆனன ஆத்மா ஆனன நிர்ஜித பிரபம் ஆத்ம ஆனன நிர்ஜித பிரபம் ஹிரியா ஹிரியா ஹிரியானதம் காஞ்சனம் அம்புஜன்ம கிம் அபத்த அபுத்த தம் வித்ரும தண்ட மண்டிதம் சக பீதம் அம்பக பிரபு சாமரஞ்ச கிம். இங்க சந்தேக அலங்காரம், அந்த சஹா அபுத்த அவன் யோசிச்சான் நலன் இதை பத்தி. ஸோ தம் அந்த அந்த இதை குறித்து அன்னபக்ஷிய குறிச்சு அவன் யோசிச்சானா என்னடா நம்மளுடைய ஆத்ம ஆனன நிர்ஜித பிரபம் தம் ஹிரியா நதம் ச நாளம் காஞ்சனம் அம்புஜன்ம கிம், தன்னுடைய முகத்தினுடைய அழகுனால அழகினால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு தாமரை பூ அதனுடைய நாளத்தை வந்து நாளத்தோட கூட, அதாவது அந்த தண்டு இருக்கே தாமரை தண்டோட கூட ஒரு காஞ்சனமயமான தங்கமயமான அந்த ஒரு தாமரையானது ஹிரியா வெட்கத்தினால் நதம் கிம், வெட்கத்தினால அது அப்படியே தலையை குனிஞ்சுட்டு இருக்கோ அப்படின்னு இவன் நினைச்சானான். ஆத்ம ஆனன நிர்ஜித பிரபம், ஆத்ம ஆனன தன்னுடைய முகத்தினுடைய அழகினால் பிரப நிர்ஜிதம், நிர்ஜித பிரபம் அதனுடைய அழகு வந்து இது பண்ண ஜெயிக்கப்பட்டுடுச்சு யாருனால, இந்த நலனுடைய முகத்தினால. நலனுடைய முக அழகினால் தாமரைப்பூவானது தங்கமயமான தாமரைப்பூவானது ஜெயிக்கப்பட்டுடுச்சு. ஸோ இந்த தாமரைப்பூக்கு என்ன, ச இவன் வந்து நம்மளை விட அழகா இருக்கானேன்னு நினைச்சுண்டு இந்த தங்க தாமரை வந்து அப்படியே தன்னுடைய அந்த நாளத்தோட சேர்ந்து ஒரு வெட்கத்தினால தன குறிஞ்சுண்டு தனக்கு வெட்கி நாணி அப்படியே கூனி குறுகிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அது வந்து குறுகிடுத்தா அப்படின்னு நினைச்சானான் முதல்ல. ஸோ சஹா அந்த நலன் தம் ஆத்ம ஆனன நிர்ஜித பிரபம் அந்த அன்னபக்ஷியை தூங்குகின்ற அந்த அன்னபக்ஷியை ஆத்மானன நிர்ஜிதம் பிரபம் தன்னுடைய முகத்தினால் ஜெயிக்கப்பட்ட ஆர் தோற்கடிக்கப்பட்ட காந்தியை உடையவனாக இருக்கும் ஹிரியா நதம் வெட்கத்தினால் தலை குனிந்தவாறு இருக்கும் ச நாளம் தாமரை கொடியுடன் கூட ஆர் அந்த நாள தண்டை தண்டுடன் கூடினதான காஞ்சனம் தங்கமயமான அன்பு ஜன்மாக்கிம் அது ஒரு தாமரை பூவா
அடுத்தது ருத்ரம தண்ட மண்டிதம் பீதம் அம்ப பிரபு சாமரம் சக்கிம். அல்லது அது ஒரு ஒரு தண்ணியிலேருந்து ஏற்பட்ட ஒரு சாமரமா அப்படின்னு நினைச்சான். வெள்ளையா இருக்கும் இல்லையோ, வெள்ளையா இருக்கக்கூடிய சாமரம். அல்ல வெள்ளையா இல்லையா, அது வந்து இதுதானே, தங்கமயமா தானே சொல்றான். அடியார், இங்க சாரி அந்த சொல்லுங்க. அந்த கொக்கு அந்த அன்னபக்ஷியினோட காலோட கம்பேர் பண்ற மாதிரி தெரியுது. அந்த குனிஞ்சுட்டு இருக்கிறது ஒரு காலில் இருக்குல்ல, கரெக்ட், ஒரு காலில் இருக்கக்கூடியது. அண்ட் அந்த தாமரை பூ வந்து வெட்கத்தினால மூடிட்டு இருக்கோ இல்லையோ. இல்ல இல்ல தாமரை பூ போல இருக்கு. இந்த கால் வந்து தாமரை பூவாங்கிறவன் இப்படி அந்த இல்ல நாளை இல்ல கால் தோண்டி. இல்ல, ஆனந்தம்னு தெளிவா இல்ல இல்ல கொடுத்துருக்காரு. இல்ல ரைட், என்னன்னா பாருங்க, ஒத்த காலுங்கிறது இஸ் ஈக்குவல் டு நாளம், ஏகபாதிகாங்கிறது ச நாளம் அம்புஜன்மா, அம்புஜன்மாங்கிறது அன்னபக்ஷி காஞ்சனமயமான அம்புஜன்மா. அது வந்து மூடின்றிருக்கு, எதனால வெட்கத்தினால மூடின்றிருத்து. இவனோட முகத்தோட நம்மளால கம்பேர் பண்ண முடியாதேன்னுட்டு. ஸோ த பாடி போர்ஷன் ஆஃப் தி அன்னபக்ஷி வந்து அப்படியே ஒரு பால் மாதிரி ஆயிடுத்து, மொட்டு போன்ற இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூ மாதிரி ஆயிடுத்து, அடி ரைட்டா. அதுக்கப்புறம் கீழே வந்து நாளம் வந்து இது ஒரு காலில் நிற்கிறது, கரெக்ட். அடுத்தது வந்து வித்ரும தண்ட மண்டிதம் பீதம் அம்ப பிரபு சாமரம் இல்லையா, பீதவர்ணம் ஒரு எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜலத்திலேருந்து வருணனுடைய ஒரு சாமரம் மாதிரி இருக்கான். வருண பகவானுக்கு ஒரு சாமரம் வச்சு வீசினா மாதிரி எப்படி இருக்கும்னா அது போல இது இருக்கு. இந்த அன்னபக்ஷி இருக்கோ அப்படின்னு இவன் வந்து சந்தேகப்படுறான். வித்ரும தண்ட மண்டிதம், அந்த பிரவாளம் இருக்கே அது பேர் என்ன, பவழம், பவழத்தினுடைய ஒரு தண்டம் அதனால் அலங்கரிக்கப்பட்ட பவழம் வந்து இங்க கீழே கால் வந்து அதுக்கு சிவப்பா இருக்குன்னு சொன்னாரோ இல்லையோ, அது அங்குரம் மாதிரி இருக்கு, பிரவாளம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கீழே ஒரு ஒரு சாமரம் இருக்கு, சாமரத்துக்கு ஒரு தண்டம் இருக்கு, காஞ்சனமயமான தண்டம் இருக்கு. அதுல கீழே வந்து ஒரு ரெட்டு கலர்ல அதனுடைய கால் இருக்கு, இந்த அன்னபக்ஷியினுடைய கால். அந்த ரெட்டு கலர் இங்கே என்ன சாமரத்துக்கு அப்படின்னா, பவழத்தினால் அலங்கரிக்கப்பட்ட, பவழத்தினால் அலங்கரிக்கப்பட்ட மண்டிதம் பீதம் ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அம்பஃ பிரபு ஜலத்துக்கெல்லாம் பிரபுவாக இருக்கக்கூடிய வருணன், வருணனுக்கு ஒரு சாமரம் மாதிரி இது இருக்கோ அப்படிங்கிறார். ரைட்டா, என்ன சாமரத்துக்கு ஒரே ஒரு கம்பு தானே இருக்கும் அங்கே கையில். ஸோ வருணனுக்கு பிடிக்கப்பட்ட ஒரு சாமரம் இல்லை, அம்புஃப் பிரபுங் அம்பஃப் பிரபுங்கிறச்சு அந்த ஜலத்திலேருந்து வெளிவருகின்ற ஜலத்தினால் உண்டானங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கும். ஆனால் இங்கே அம்பஃப் பிரபுங்கிறது வியாக்கியானத்தில் அவர் வந்து வருணன் தான் போட்டிருக்கார். இல்ல சாமரம்ங்கிறது வந்து அதோட தோகையா கூட இருக்கலாம். அதுதான் மாமா, இப்போ தண்டம் இருக்கோ, சாமரத்துக்கு வந்து தண்டம் அண்ட் தோகைன்னு இருக்கோ இல்லையோ ரெண்டு, அதுல வந்து இதனுடைய கால் வந்து அந்த தண்டம், அது பீத வர்ணம் ரைட்டா. கீழே அதனுடைய கால் ஃபீட் இருக்கு, அந்த வெப்டு ஃபீட் வந்து ரெட் கலர்ல இருக்கு, அது இங்கே கோரல்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, மேலே இருக்கக்கூடிய அந்த தோகையை வந்து அதுதான் அந்த அன்னபக்ஷி, அதுதான் சாமரமோ அப்படிங்கிறது. அது ஒயிட் கலர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது காஞ்சனமயமான ஒரு கோல்டன் 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 தானே அது. ஸோ கோல்டன் சாமரம்னு தான் எடுத்துக்கணும் அதை. ஏன்னா அப்போ வந்து அந்த வித்ருமங்கிறது வந்து ஒயிட் கலர், இல்ல வித்ருமங்கிறது பவழம் இல்லையா, பவழம் ரெட் கலர், ரெட் கலர் அதுதான் அந்த கால். ஸோ அதனால அங்க ஒரு ஒரு அந்த தண்டத்துக்கு வந்து காஞ்சனமயமான ஒரு தண்டம், அதுல கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி அந்த பவழத்தை வந்து வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, பொதிச்சு வச்சிருக்கோம்னா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு இதனுடைய காலு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வெப் அந்த ஃபீட். சுசஹா அந்த நளன் தம் அந்த அன்னபக்ஷியை ஆத்ம ஆனன நிர்ஜித பிரபம் ஹ்ரியானதம் ச நாளம் காஞ்சனம் அம்புஜன்மா கிம் இதி அபுத்த. அது வந்து தன்னுடைய முகத்தினுடைய அழகை வந்து தோற்கடிக்கப்பட்டது, முகத்தின் அழகினால் தோற்கடிக்கப்பட்டதனால் இதுக்கு வந்து வெட்கத்தினால குனிஞ்சுன் இருக்கோ அப்படின்னு நினைச்சான், ஒரு தாமரை பூவோ அப்படின்னு நினைச்சான். இடத்துல ஆத்மா ஆனந்தம் அது தன்னோட முகத்திலேயே தான் எடுத்துக்கணும் இல்லையா. ஸ்வசிய ஆனனம்ங்கிறச்சு நளசிய ஆனனம், நளசிய இல்ல இல்ல ஆனனேன
நிர்ஜிதா நிர்ஜிதம் இது அந்த கமலம் இதி கமலம் ஹிரியா நதம் பவதி. புரியலையா உங்களுக்கு? இல்ல இல்ல, இந்த சுவங்கிறது வந்து அன்னத்துக்கு போறதா நலனுக்கு போறதான்னு பாத்தீங்கன்னா, நலனுக்கு பொறிச்சு அது அவனே அவன் நினைச்சுக்கிற மாதிரி அது கொஞ்சம் கர்வமா இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. கர்வம் தான் என்ன எனக்கு அது, எனக்கு என்னமோ அது அண்ணமே தன்னோட அழகுல வந்து தானே வெக்க பண்ணு குனிகிற மாதிரி. சே சே, அது சரி. ஏன்னா ஹிரியான்னு சொல்றதுக்கே வெட்கம் தானே. ஆமா ஆமா, ஹிரியான் அதான் தான் வந்து தன்னோட அழகுல கூட வெட்கப்பட்டுக்கலாமே, ஒண்ணு தப்பு இல்லை. எப்படி அது ஒட்டி வராதே, இல்ல இல்ல ஒட்டி வராதே, உங்களுக்கு மீனிங் ஒட்டி வராதே. எப்படி ஒட்டி வரும் அது? அன்ன பக்ஷி தன்னை பத்தியே அது வெட்கப்பட்டு தன்னுடைய அழக பார்த்து அது வந்து வெக்க, அது சரிப்பட்டு வராது மாமா. அது வராது. இங்க வந்து நலன் திடீர்னு இந்த பக்ஷி வந்து ஜம்முன்னு விளையாடின்னு இருக்குங்க, திடீர்னு அது கிளம்பி போய் அது மூடின்றிருத்து, அன்னபக்ஷி வந்து மூடின்றதுன்னு சொல்ல, இவன் வந்து ஒரு தங்க தாமரையை விட இவன் தன்னுடைய முகம் இன்னும் அழகா இருக்கு, உன்னை விட நான் அழகா இருக்கேன்னு நினைச்சுட்டு நீ ஏன் இப்படி வைக்கிறதுனால மூடிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். இருக்கலாம், என்ன ஒரு நார்சிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்க கூடாதுன்னு இருக்கா, அவ்வளவு கர்வம்ங்கிற லெவல்ல எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு அவன் நினைச்சான். யோசிச்சான் ஒரு க்ஷணம், ஏன் இது வந்து மூடிக்கொண்டிருக்கிற ஒரு தாமரையோ அப்படின்னு நினைச்சான். ஏன் அது மூடின்னு இருக்கணும்? ஒருவேளை இட் ஃபீல்ஸ் நல்ல, என் முகம் வந்து அதை விட அழகா இருக்குன்னு ஏதாவது நினைச்சுட்டு போறதோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு சந்தேக அலங்காரம் தானே. அந்த இடத்துல உங்களுக்கு இத வந்து உத்ரேக்ஷாவும் இருக்கும் இல்லையோ? ம், பிகாஸ் அந்த ஹேத்துவை வந்து உத்ரேக்ஷ பண்றாரு. வெட்கத்தினால் குனிகின்ற ஒரு தாமரையோ அப்படின்னு நினைக்கிறச்சே, அந்த வெட்கத்தினால் அப்படிங்கறது உங்களுக்கு ஹேத்துவா இருக்கு. அந்த ஹேத்து உத்ரேக்ஷாங்க, இல்ல இல்ல உத்ரேக்ஷாங்கிறேன். ச நாளம் ஆத்ம ஆனன நிர்ஜித பிரபம் ஹிரியானதம் காஞ்சனம் அம்புஜன்ம கிம் அபுத்ததம் வித்ரும தண்ட மண்டிதம் ச பீதம் அம்ப பிரபு சாமரம் நுகிம். வேற ஒண்ணும் இல்லையா? இங்க ரெண்டே ரெண்டு தான். சந்தேகம் இல்ல, உத்ரேக்ஷாவனுடைய ஒரு இது துல்லிய யோகிதா வேற கொடுத்துருக்காரு. ஒரு கிரியையோட ரெண்டுமே உங்களுக்கு அன்வைக்கிறது, அதனால துல்லிய யோகிதா அலங்காரம்னு சொல்றாரு. அத நலன் வந்து தன்னுடைய குதிரையில இருந்து இறங்கி பாக்குறான்.